ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரீ பண்டல் நம்மளுக்கு ஒரே ஸ்பின்ல பண்டல் அது போக குளோவல் வுட்பேக்கர் கன்ஸ்கின் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற நியூ ரேம்பேஜோட ஃப்ரீ ரிவார்டு அப்டேட்டு அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அட்டவணை அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. அதில் ப்ரீமியம் ஸ்டோரில் என்ன ரிவார்டு கொடுத்துருக்காங்க அதை எப்படி கிளைம் பண்ணுறது, டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக எடுக்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. வரப்போகிற நியூ கேரக்டர், வரப்போகிற டாப் அப் ஈவெண்ட், ஹோமர் அப்படிங்கிற ஒரு நியூ கேரக்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அப்டேட் வந்திருக்கு. ஸ்கில் வேற லெவல், ஒருத்தன ஒரு கேரக்டர் தான் ஃப்ரீயா கொடுக்கிற ஒரு கேரக்டர் அப்டேட் பண்ணிருக்காங்க. அத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரேம்பேஜோட ஒரு ஃப்ரீ ரிவார்டு அட்டவணை நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. அதுல நம்மளுக்கு ஃப்ரீயா டெய்லி மிஷன் கம்ப்ளீட் பண்ணி பிரீமியம் ஸ்டோர்ல நிறைய ஃப்ரீ ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அதோட அப்டேட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ஈவெண்டோட அப்டேட் பாத்திரலாம். அந்த ஈவெண்ட் நம்மளுக்கு லோ டைமில் பை பண்ற மாதிரி ஒரு சில ஐட்டங்களை கொடுத்துருக்காங்க. நியூ ஒன் நம்மளுக்கு வரப்போற காஸ்டியூம், இந்த நியூ காஸ்டியூம் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. வுட்பேக்கர் கன் ஸ்கின் ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்கின்னா வந்திருக்கு. அதுக்கு பவர் வேற லெவலில் இருக்கு. அது கூட ஒரு குளோவல், குளோவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கூப்பன் கிரேசி அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட் இதில் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் நீங்கள் நார்மலான ஸ்பின்னு ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின் 9 டைமண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 ஸ்பின் வந்து 79 டைமண்ட். டைமண்ட் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இதில் கிடைக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேரான ஐட்டம், 3 ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக 5 ஸ்பின் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு எப்படியாவது ஒரு ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா ரொம்பவே ரிஸ்க் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 5 ஸ்பின் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்மளுக்கு டோக்கன் கலெக்ஷன் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு டோக்கனில் கூட நம்மளுக்கு இருக்கிற குளோவல், கன் ஸ்கின் எல்லாமே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்மளுக்கு டோக்கன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை அதிர்ஷ்டவசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 ஸ்பின் 79 டைமண்டில் நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது கிடைச்சா உண்டு, இல்லை ஒருவேளை கிடைக்கல ப்ரோ அப்படின்னா அதில் நம்மளுக்கு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலியமாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ஸ்பின் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் பை பண்ண ஐட்டம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஐட்டம் எனக்கு வேண்டாம் ப்ரோ, இதுக்கு பதிலாக நான் டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கெட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 37 டோக்கன் நம்மளுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆயிரும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் 37 டோக்கனில் நீங்கள் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா நம்மளுக்கு உட்பேக்கர் கன் ஸ்கின் மட்டுமே நம்மளுக்கு ஒரு 75 டோக்கன் கிட்ட கொடுத்துருக்காங்க. டோக்கன் நம்மளுக்கு இன்னும் தேவை. 5 ஸ்பின்னை நம்மளுக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பண்டலில் ஒவ்வொரு ஐட்டம் தனித்தனியாக கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்மளுக்கு 5 டோக்கன் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு 5 ஸ்பின்னை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 5 ஸ்பின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு ஸ்பின்னை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு ஸ்பின்ல கூட நம்மளுக்கு அதிர்ஷ்டவசம் எதுவுமே கிடைக்கல. நார்மலாக ஒரே ஒரு கன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டோக்கனை மட்டும் கன்வெர்ட் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. இதில் எல்லாமே கங்க்ராச்சுலேஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 79 டைமண்ட் மட்டும் நீங்கள் ஸ்பின் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த டோக்கன் இன்க்ரீஸாக கிடைக்குது. அது கூட நம்மளுக்கு ரேரான அந்த பண்டல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க. இப்போ எனக்கு தேவையில்லாததை நம்ம அப்படியே டோக்கனை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட 91 டோக்கன் இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட 131 டோக்கன் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு டோக்கன் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ கன் ஸ்கின் எடுத்துடலாம், இல்லைனா குளோவல் எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு ரெண்டில் எது பெஸ்ட் அப்படி கேட்டிங்கன்னா பண்டல் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பண்டலை ட்ரை பண்ணிக்கிடலாம். ஏன்னா நம்மளுக்கு பண்டல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட்டம் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஷூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபயராக அப்படியே தீப்பொறி பொறிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்ததுனால நம்மளுக்கு 5 ஸ்பின்னை நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோக்கனை வச்சு தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட நானும் ஒரு 15 ஸ்பின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதில் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம வந்து டோக்கனை அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். டோக்கனை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 151 டோக்கன் இருக்கு. 151 டோக்கனுக்கு பண்டலை நம்ம வந்து ரீடிம் ஸ்டோர் மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா பண்டலு, குளோவலு, கன் ஸ்கின் இது மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. தேவையானது அப்படியே கிளைம் பண்ணிக்கிட வேண்டியதான். நம்மளுக்கு பண்டலை வந்து ரீடிம் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டே நம்மளுக்கு அப்படியே பளிச்சுன்னு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இதை மாதிரி ஈவெண்ட்லாம் நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே டைமண்டு இன்ஸ்டா கோல்டு ஆப் மூலியமாக கிடைக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்டு கிளைம் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா 100 டைமண்ட்லேருந்து 500 டைமண்ட் வரை கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளைம் பண்ணாலே போதும். கிளைம் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்டு உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு டைமண்டு வித்ட்ரா ஆயிடும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுக்க வேண்டியிருக்கும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அதை கொடுத்தா தான் உங்களுக்கு டைமண்டு ஃப்ரீயாக வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு இது மாதிரி சூப்பரான அப்ளிகேஷன்
ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. பண்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மீடியமான பண்டல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதோட ஷூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்டை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடையாது, நார்மலான ஒரு ஷூவாக தான் கொடுத்துருக்காங்க. ரேம்பேஜோட ஃப்ரீ ரிவார்டு ப்ரீமரியில் நம்மளுக்கு ஸ்டோரில் அப்டேட் ஆன என்னென்ன ஐட்டங்கள் நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது, அதில் நம்மளுக்கு எதெல்லாம் டெய்லி டாஸ்க் மூலியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு வரப்போகிற நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட் லெஜெண்டரி பண்டல் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. பண்டலோட அப்டேட் வந்திருக்கு, பண்டல் நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டல் இதுதான். இப்போதுக்கு அதோட பண்டல் வேற லெவல் மாஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபோக்கஸில் பார்த்தா மட்டும்தான் பண்டல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பண்டலாக கொடுத்துருக்காங்க. எமௌண்ட் சைடு பார்த்துருப்பீங்க, நாலு எமௌண்ட்டுமே இதுதான், ஓரளவுக்கு நல்ல மீடியமாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, கோவரா பண்டல் ஈக்குவலாக இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டல் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. பண்டலோட ரிவியூலாம் பார்த்துக்கிடுங்க, இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. லோ டைமண்டில் பை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், ஏன்னா எப்படி நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட் வரும். சிறகை நம்மளுக்கு ஃப்ரீ ரேம்பேஜ் ஈவெண்ட்டு, அதோட அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். அதில் நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க, முக்கியமாக நம்மளுக்கு ப்ரீமரி ஸ்டோரில் நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீ ரிவார்டு பார்த்தீங்கன்னா குளோபல் எமௌண்ட்டு கன் ஸ்கின் பண்டல் இது மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட காலண்டர் இதோட அட்டவணை இதுதான். இதில் நீங்கள் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சைனிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணால் போதும் ரேம்பேஜ் 4.0 அப்படிங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு மேலே அந்த ஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா இந்த நாலு ரிவார்டுமே நம்மளுக்கு ப்ரீமரி ஸ்டோரில் அப்டேட் ஆகிருக்கு. இதை விட நம்மளுக்கு முக்கியமாக நார்மல் ஸ்பெஷல் ஸ்டோர்னு இருக்கு, அந்த ஸ்டோரில் ஒரே ஒரு ஃபீமேல் பண்டல் பைக் ஸ்கின்னு அது போக வவுச்சர் இது மாதிரி ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீமரி ஸ்டோரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கிராண்டான ரிவார்டாக இருக்க போகுது. இந்த ட்ரிப் நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு மெயில் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எல்லோ கலரில் ஃப்ரீ ரிவார்டு ரேம்பேஜோட அப்டேட்டு சும்மா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற நியூ கேரக்டர் ஹேமர் அப்படிங்கிற ஒரு நியூ கேரக்டர் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த கேரக்டரோட ஸ்கில் அப்டேட் சொல்லியிருந்தோம், ஆனால் நம்மளுக்கு வரப்போகிற நியூ டாப் அப் ஈவெண்ட் 100 டைமண்டுக்கு கேரக்டர் 500 டைமண்டுக்கு பண்டல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான கேரக்டரே கிடையாது. கேரக்டரோட ஸ்கில் ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஐடி ஸ்கில் ஆன் ஆகும், ஆனால் வந்து 100 மீட்டர் இருக்கிற எல்லா எனிமிக்குமே 20 டேமேஜ் மட்டும் தான் கொடுக்கும். அதுதான் அதோட ஐடி ஸ்கில், வேறு எதுவுமே கிடையாது. அது போக அந்த ஐடி ஸ்கில் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு கேரக்டரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாயிரும். அதனால இந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டு கிடையாது. இந்த கேரக்டர் மூவ்மெண்ட் ஸ்பீடு இருக்காது, அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி இந்த கேரக்டரை பை பண்ணும்போது பார்த்து பை பண்ணிக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலை குயிக்கான முறையில் கொடுத்துட்ருவோம். ஃப்ரீ ஈவெண்ட் ஃப்ரீ அப்டேட் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வரப்போகிற நியூ ரீடியம் கோடுக்கும் கூடிய சீக்கிரத்துக்குள்ள அதோட அப்டேட் வந்துடும். வந்த அடுத்த செகண்டே நம்ம சேனலை வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மறக்காம வின்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.